வணக்கம் நண்பர்களே, நிலவே வா சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். பருவநிலை மாற்றத்தால் தன்மை மாறும் பழங்கள் காய்கறிகள் எச்சரிக்கை ஊட்டும் ஆய்வுகள், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பருவநிலை மாற்ற பிரச்சனைகள் மழை, வெள்ளம், காட்டுத்தீ, வறட்சி என பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் உணவுப் பொருட்களின் தன்மையிலும் கூட மாற்றம் இருக்கும் என அதிர்ச்சி தகவல் ஆய்வொன்றில் வெளியாகியுள்ளது. இந்த ஆய்வறிக்கையின் வழியாக வருங்காலத்தில் பருவநிலை பாதிப்பின் அவலங்களாக உருளைக்கிழங்கு சுருங்கி இறுகி போன ஆப்பிள்கள் போன்றவை உருவாகும் என விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். இது தொடர்பாக அவர்களின் ஆய்வறிக்கையில் பருவநிலை மாற்றத்தால் பல நாடுகள் அடிக்கடி வறட்சியை சந்தித்து வருவதால் பழங்கள் காய்கறிகளின் தன்மை மாறும், பழங்கள் சுருங்கி இறுகுவதால் அவற்றின் வடிவம் மற்றும் சுவை மாறுவதுடன் சத்துக்களும் குறையும் என்று கூறியுள்ளனர். இவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் காலநிலை மாற்றத்திற்கான காரணங்கள் என்ன, அடுத்தடுத்த ஆண்டுகளில் இதனால் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் என்பதை குறித்து இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். பொதுவாக காலநிலை அளவீடுகளில் ஏற்படும் மாற்றங்களையே காலநிலை மாற்றம் என்கிறோம். இதில் நாம் உணர வேண்டிய முதல் மற்றும் மறுக்க முடியாத விஷயமாக இருப்பது காலநிலை மாற்றத்திற்கு மனித செயல்பாடே முக்கிய காரணமாக இருக்கிறது. ஆனால் இயற்கையாக காலநிலை மாற்றம் நிகழ்வது குறைந்துள்ளது. அப்படி மனிதன் என்ன செய்தான் என நாம் நினைக்கலாம். காடுகளை அழிப்பது, மரங்களை வெட்டுவது, அதிக அளவிலான வாகன பயன்பாடு, தொழிற்சாலைகள், அணுசக்தி தயாரிப்பு உள்ளிட்ட காரணங்களால் கரியமிலா வாயு, கார்பன் டை ஆக்சைடு வெளியீடு அதிகரிப்பு, அதிகரிப்பால் புவி வெப்பமாகி காலநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இவையாவும் மனிதர்கள் செய்பவை தானே தவிர இயற்கையாக நிகழ்பவை அல்ல. இப்படியாக மனித செயல்பாடுகளால் பூமியின் மேற்பரப்பில் இருக்கக்கூடிய பசுங்குடில் வாயுக்களும் அதிகரித்து கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அண்மை காலங்களில் ஏற்படக்கூடிய பருவம் தப்பிய மழை, வறட்சி, வெள்ளம், புயல், அதீத வானிலை மாற்றம், பனிப்பாறை உருகுதல் என சுற்றுச்சூழலில் ஏற்படும் அனைத்து மாற்றங்களும் இந்த காலநிலை மாற்றம்தான் முக்கிய காரணம். இவையாவும் இயற்கையாக ஏற்படுவது போல தெரிந்தாலும் இதன் பின்னணியில் இருப்பது மேற்சொன்ன மனிதர்கள்தான் என்கின்றனர் விஞ்ஞானிகள். அது மட்டுமல்லாமல் அடுத்த 5 ஆண்டுகளில் பூமியின் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக கணிக்கப்பட்டிருக்கிறது. வளிமண்டலத்தில் கரியமிலா வாயு, பசுக்குடி வாயுக்கள் அதிகரிப்பால் இயல்புக்கு மாறாக பூமி கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பமடைகிறது. இது தொடரும் பட்சத்தில் காலநிலை மாற்றத்தால் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உள்ளது. குறிப்பாக வளிமண்டலத்தில் கரியமிலா வாயு உள்ளிட்ட பசுங்குடி வாயுக்கள் அதிகரிப்பால் இயல்புக்கு மாறாக வெப்பமடைந்து கடந்த 100 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பூமியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்துள்ளது. அடுத்த 5 ஆண்டுகளில் 1.5 டிகிரி செல்சியஸாக பூமியின் வெப்பநிலை மேலும் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாகவும் எச்சரித்துள்ளது. மேலும் காலநிலையில் இயற்கையாகவே மாற்றங்கள் இருந்து வந்தாலும் அண்மை காலமாக பூமியின் வெப்பநிலை முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு உயர்ந்து வருவதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். தற்போது நிலவி வரும் சூழ்நிலை தொடரும் பட்சத்தில் இந்த 100 ஆண்டின் இறுதிக்குள்ளாகவே வெப்பநிலை 3-5 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கக்கூடும் என உலக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது. இந்த காலநிலை மாற்றத்தால் பல்வேறு இயற்கை சீற்றங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நிலவே வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி, வணக்கம்.